உங்களுக்கு பிடிச்ச சீரியலோட நியூ அப்டேட்ஸை பார்க்கணும்னா நீங்கள் வீட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு வந்து இன்றைக்கி ஹாட்ஸ்டார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜனார்த்தனை வந்து நம்ம கதிர் முல்லைக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அங்கே மெட்ராஸ் சென்னைக்கு போனாங்க இல்லையா, அதை தனத்தை பற்றி ஆஸ்பத்திரியில் எதுவும் விசாரிச்சாங்களா வச்சாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கதிர் முல்லையும் வராங்க, ஆனால் வந்து அங்கே சுச்சுவேஷன் சரியில்லாதனால அதை கொஞ்சம் விசாரிக்க முடியலை. அதை பற்றி விளக்கமாக சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும் சொல்லி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடறாரு. ஜீவாவும் வந்து கேட்குற என்ன அங்கே கேட்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கலவரத்தில் வந்து நம்ம கேட்க முடியாமல் போச்சு, அதனால் அங்கே போக முடியல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா வந்து ரூமில் வந்து நம்ம மீனாவோட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காரு. வீடியோ காலில் பேசும்போது நம்ம கதிர் முல்லை போய் மாட்டிக்கிட்டது வச்சுக்கிட்டது எல்லாம் பற்றி பேசுகிறாங்க. அந்த மாதிரி சீன்ஸ் வந்து ஜீவாவுக்கு முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கவும் நம்ம பார்வதி அம்மா வந்து கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம முல்லை வந்து சரி கிளம்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்கு மூர்த்தி வந்து சத்தம் போடுறேன், நம்ம அம்மா கிளம்புறேன்னு சொன்னால் இருந்து போகணும்னு சொல்லுவியா உடனே கிளம்புன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை மாமா அவங்க சும்மா இருந்தால் அவங்க வாய்ஸ் மறுக்காது ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதனால் அவங்க போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரி அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பார்வதி அம்மா வந்து இப்படி முல்லை வந்தோடனே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்து ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருக்கேன், அதை செய்யணும், மூணு நாள் விரதம் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம லட்சுமி அம்மாவும் நானும் ஒரு மீனாக்கு நல்லபடியாக குழந்த பிறந்தால் நானும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், ரெண்டையும் சேர்த்து செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கோயிலுக்கு போகிற பிளான் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம தனம் வந்த பிறந்தா அதுக்கு பற்றின முடிவு எடுப்பாங்க அப்படி தான் தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் வந்து நம்ம முல்லை வந்து உள்ள சமையல் பண்ணிட்டு இருக்கோம், எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கவும் முல்லைக்கு வந்து சொல்கிறாங்க, மழை கொட்டை கொட்டுன்னு கொட்ட போதுங்க, நீங்கள் என்ன வந்து தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்களான்னு, ஏன்னா பேசினா என்னன்னு சொல்லி அவர் வழக்கம் போல் அவர் பாடியில் பேசுகிறாரு. இந்த வாரம் போல் இந்த எபிசோடு ஃபுல்லாக இப்படி தான் ஒரு சின்ன சின்ன சீன்ஸாக போய் முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் நம்ம அந்த கோயிலுக்கு போகிற பிளான் தான் இருக்குது. அதாவது நம்ம தனம் வந்தோடனே அந்த கோயிலுக்கு போகிறத பற்றி பிளான் பற்றி பேசுகிறாங்க. இப்படி தான் அந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது பொதுவாக வந்து இப்போ இடையில ஒரு மூணு நாள் வந்து கதிர் முல்லை புரியிற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் ஃபங்க்ஷனில் வந்து மறுபடியும் அவங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ்லாம் வருங்கிற எதிர்பார்ப்போட இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சீரியலோட நியூ அப்டேட்ஸை பார்க்கணும்னா நீங்கள் வீட்டு சேனலில் சப்ஸ்கிரைப்